Hey guys, welcome back to our Stockings YouTube channel. I welcome everyone to our one more amazing video, which is about the technical indicators. Guys, nama trending indicators pathi already paathirukkom, four indicators paathirukkom. So next nama paaka pora rendu indicator pathina Bollinger Bands as well as Donchian channel. Idai eppadi use pannom idai pathi enna na ipo next slide la solrana. Bollinger Bands idai appadina idai develop pannavar Mr. John Bollinger vandu ivaro technical analyzer. 1980s ல டெவலப் பண்ணாரு அண்ட் ஃப்ரம் தட் நிறைய பேர் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பட் என்ன இதில் ப்ராப்ளம்னா இதில் கீப் ஆன் ஃபால் சிக்னல்ஸ் வந்துட்டே இருக்கும். அதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் அதில் லாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ தட் நிறைய ட்ரேடர்ஸ் இதை வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சவங்க இப்போ கூட இந்த ஒரு இண்டிகேட்டர் வச்சுக்கிட்டு சூப்பராக ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ப்ராஃபிட்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மூணு பேண்ட்ஸ் இருக்கும். ஒன் வந்து எஸ்எம்ஏ லைன், அதுதான் வந்து மிடில் லைன், சென்டர் லைன் இருக்கும். ரெண்டாவது வந்து அப்பர் பேண்ட், கீழே இருக்கிறது வந்து லோயர் பேண்ட். இது எப்படி இருக்கும் நான் நெக்ஸ்ட் இருக்க நெக்ஸ்ட் வர சார்ட்டில் காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா டூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க, 20 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் டான்ச்சியன் சேனல். டான்ச்சியன் சேனலில் வந்து டெவலப் பண்ணவர் மிஸ்டர் ரிச்சர்ட் டான்ச்சியன். இது லைக் இது ஆஸ் இட் இஸ் பொலிஞ்சர் பேண்ட்ஸ் போல தான் இருக்கும். பட் இதில் கால்குலேஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் வந்து லைக் பொலிஞ்சர் பேண்ட்ஸில் எஸ்எம்ஏ யூஸ் பண்ணியிருப்பாங்க, இதில் வந்து இஎம்ஏ இருக்கும். ஆஸ் வெல் அஸ் இதில் இருக்க டிஃப்ரென்சஸ் என்னன்னா ஹை அண்ட் லோ இது கால்குலேட் பண்ணியிருப்பாங்க, அதில் வந்து க்ளோஸ் தான் க்ளோஸை வச்சுட்டு கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி டான்ச்சியன் அண்ட் பொலிஞ்சர் பேண்ட்ஸ். இதுதான் டிஃப்ரென்சஸ். டான்ச்சியன் சேனல் ப்ளாட் தி ஹையஸ்ட் அண்ட் லோயஸ்ட் லோ. இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஸோ தட் நத்திங் டு சே அபவுட் திஸ். இது எப்படி இருக்குன்னு நம்ம லைவ் சார்ட்டில் பார்க்கலாம். எப்பவுமே எடுக்கிற மாதிரி நான் அதானி போட்ஸே வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். டைரெக்டாக போயிட்டு பொலிஞ்சர் பேண்ட்ஸ் ஆட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா பொலிஞ்சர் பேண்ட்ஸில் வந்து நாம் யூஸ் பண்ணுற டைம் ஃப்ரேம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இருக்க டைம் ஃப்ரேம் வந்து 15 மினிட்ஸ் எப்போவுமே இருக்கும். பட் யூஸ்வலி 1 hour ப்ரிஃபர் பண்ணுங்கள். 1 hour இஸ் த பெஸ்ட் டைம் ஃப்ரேம் ஃபார் பொலிஞ்சர் பேண்ட்ஸ். ஒவ்வொரு இண்டிகேட்டருக்கும் ஒவ்வொரு டைம் ஃப்ரேம் வந்து சூட் ஆகும். அதை நீங்கள் முதல்ல அனலைஸ் பண்ணும். அனலைஸ் பண்ணாமல் சும்மா நான் டைரெக்டாக 5 minutes யூஸ் பண்ணுறேன், 10 minutes யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது லைக் நிறைய இண்டிகேட்டர்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் அனலைஸ் பண்ணி தான் அதை வந்து தெரிஞ்சுப்பீங்க. லைக் இட் வில் கம்ஸ் பை தி எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்லி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் 1 hour டைம் ஃப்ரேம் எடுக்கிறேன், பிகாஸ் 1 hour டைம் ஃப்ரேம் வில் பி பெஸ்ட் ஃபார் பொலிஞ்சர் பேண்ட்ஸ். இதை எப்படி யூஸ் பண்ணணுன்னு ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். இதுதான் எஸ்எம்ஏ லைன், இது லோயர் பேண்ட், இது அப்பர் பேண்ட். இது ரொம்ப சிம்பிள் தான். இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு யூஸ் பண்ணணும்னா இப்போது இந்த அப்பர் பேண்டியோ இல்லை லோயர் பேண்டியோ வந்து ஒரு கேண்டில் க்ளோஸ் பண்ணணும். இன்கேஸ் இது அப்பர் பேண்ட் க்ளோஸ் பண்ணி தான் இந்த அப்பர் பேண்டுக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் பண்ணணும். இன்னொரு கேண்டில் அது போலவே வந்து இந்த அப்பர் பேண்டுக்கு மேலே க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். அதர்வைஸ் நம்ம கண்டிப்பாக ட்ரேட் எடுக்கவே கூடாது. இப்போது ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளோடு பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னாவே ஒரு லோயர் பேண்டில் இது க்ளோஸ் ஆகிருக்கு அண்ட் இது வந்து அதை க்ராஸ் பண்ணி க்ளோஸ் ஆகிருக்கு. பட் இது ஒரு ப்ராப்பர் சிக்னல்னா கண்டிப்பாக கிடையாது. இட் இஸ் நாட் எ ப்ராப்பர் சிக்னல். இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பான லைக் இட்ஸ் எ ப்ராப்பர் சிக்னல். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கேண்டில் வந்து இந்த லோயர் பேண்டை க்ராஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கு அண்ட் ஒன் மோர் ரெட் கேண்டில் ஹஸ் பீன் க்ளோஸ் பிலோ தென் லோயர் பேண்ட். ஸோ எங்கே நம்ம என்ட்ரி எடுக்கணும்னா இந்த ரெண்டு கேண்டிலில் எது லோயரோ, அதாவது இந்த ரெண்டு கேண்டிலில் பார்த்தீங்கன்னா எது லோயஸ்ட் லோவோ அதில் பிரேக் அவுட்டில் தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். டார்கெட்ஸ் எப்போவுமே வந்து 1% வைங்க அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து இந்த மிடில் லைன் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்டாப் லாஸாக வைக்கணும் எப்போவுமே. அண்ட் இதனுடைய லோயஸ்ட் லோ, அதாவது ரெண்டு கேண்டிலில் எது லோயஸ்ட் லோவோ இல்லை ஹையஸ்ட் ஹையோ அதை தான் நம்ம வந்து என்ட்ரி பாயிண்டாக எடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் லோ 332.3, இதுலேருந்து 1% பார்த்தீங்கன்னா 3.3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 329 வில் பி த டார்கெட். பட் இதில் பார்த்தீங்கன்னா 332.3 அண்ட் 332.25 இதில் வந்து 0.50 வெறும் 5 paisa மட்டும் தான் வந்து பஃபர் லைக் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இட் வில் இட் இஸ் நாட் எ கரெக்ட் என்ட்ரி, பிகாஸ் எப்போவுமே வந்து இப்போது இங்கே பாருங்கள் இது ப்ராப்பர் என்ட்ரி எப்படி எடுக்கணும்னா இதனுடைய 0.1% வந்து நீங்கள் பஃபராக வச்சுக்கணும். தட் மீன்ஸ் இது 300 rupees ஸ்டாக்னால் நீங்கள் 0.3 paisa வந்து 0.30 paisa வந்து நீங்கள் வந்து பஃபராக வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 332.3 நீங்கள் 332 வந்து என்ட்ரி எடுக்கணும். அப்போ தான் வந்து அது ப்ராப்பரான என்ட்ரியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் 5 paisa தான் வந்து லைக் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இட் இஸ் நாட் ஏ ப்ராப்பர் என்ட்ரி. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு கேண்டில் க்ளோஸாக இருக்குது பட் ஹையஸ்ட் ஹையை வந்து இது பிரேக் பண்ணலை.
पाटे वरल अगेन इं क्लोजा बट हाई ब्रेक पड़े इं वो कैंडल मटा क्लोज आन मोर कैंडल लोअर बैंड मेल क्लोज आो इट्स नॉट ए प्रॉपर एंट्री ओके इं इट्स ए पर्फेक्ट एंट्री इन द कैंडल वो बैंड मेल क्लोज एंड इन द कैंडल वो अगेन इन द बैंड मेल क्लोज आो 325.8 इज द हाई सो 35 ऐड पड़ी 326.10 इतने हई पाती 328.50 सो 26.10 28.5 वाक आलमोस्ट 2 points प्फिटे क्लोज आार्केट अद क्लोज आगे वो लाइक आलमोस्ट हाफ पर्संटेज मेल नम्बर गेन कैचर इंपें अगेन इट्स ए पर्फेक्ट एंट्री रे कैंडल क्लोज आी लोअर बैंड की सो 294 293.7 विल एंट्री फ्रम 293.70 291.50 वे अंड मार्केट हैज बीन क्लोज बै 294 आलमोस्ट नो लॉस नो प्रॉफिट न्यूट्रल क्लोज आगे पाती रे कैंडल मेल क्लोज आंड हाई ब्रेक अवट आ 302.65 सो आलमोस्ट 303 वो 303 311 1% प्रॉफिट गेन आगे अगे पाकल सो 283 इज द 283.3 विल बी द एंट्री 283 आलमोस्ट 282 क्लोज आरोम 1 rupee मटा लॉस नहीं पाती प्राफिट क्लोज आगे मटम लास्ट अदांग रोम मैन्यूटा सो इतपोल वो यूस पड़नों नेक्स्ट वो नम यूस पड़पुर डॉन्चियन चैनल सेम डॉन्चियन चैनल इे एंट्री इेपोल टाइम फ्रेम नहीं 1 hour यूस पड़ेंगे सो दट रोम सूपर वर्क आगे सो एंडिंग वर्ना ओके इंगे पाती इंपें इे अदानी पोर्ट्स यूस पड़े अगेन 327 रे कैंडलमें वो लोअर बैंड की क्लोज आ 325.20 324.9 वो नम्बर एंट्री पॉइंट अदल पाती 320 सो 1% इं गेन आम स्टॉप लॉस फिक्स पड़े मिडिल लाइन वो स्टॉप लॉस फिक्स पड़नों नेक्स्ट कैंडल नेक्स्ट एंट्री इं क सो कुछ ज़ूम आउट पनी पाकर ओके इंगे पारेंगे इंद रेंडे कैंडल वंदु मेल क्लोज आ 325.8 सो 326.10 विल बी अवर एंट्री इदे एग्जांपल दा नाम वंदु बोलिजर ब्रांच ले पातोम सो इंगे रेंडे इतलमे वंदु इद प्रॉफिट ले दा क्लोज आ सो रैंडमा कुछ ना मूव पनीटे अदुक्कु अप्रम पाकलाम एना वंदु अदे रिपीट पण्ण मारी आयिडुम ओके रैंडमा एडुत्तिरुक्कु இங்க பாத்தீங்கன்னா ரேண்டமா எடுக்கும்போது இங்க தெரிஞ்சிச்சு உங்களுக்கு 387.5 அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 387.5 ல இருந்து இட் கோஸ் டில் 378 சோ மோர் தென் 2% प्रॉफिट பட் நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்றது எப்பவுமே வந்து 1% ஆ புக் பண்ணுங்க அகைன் நீங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது இது க்ளோஸ் ஆயிருக்கு பட் ஈவன் தோ 360.40 மீன் 360.10 will be our entry 360 ல இருந்து 359 बट प्राफिट क्लोज सो नेक्स्ट नेक्स्ट पाटे वर वे एंट्री ओके இது ப்ராப்பரான என்ட்ரி கிடையாது இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஈவன் தோ இட் இஸ் எ டோஜி அண்ட் இட் வாஸ் க்ளோஸ்டு அபவ் தி அப்பர் பேண்ட் ஸோ இது வந்து ப்ராப்பரான என்ட்ரி தான் ஸோ 375 மீன்ஸ் 376.10 வில் பி அவர் பை என்ட்ரி ஸோ 76லேருந்து 79 வரைக்கும் போயிருக்கு 79 ஆமாம் ஸோ 79.15 So almost 1% profit book.
இது பார்த்தீங்கன்னா ஒரு லைக் ரெண்டு கேண்டில் க்ளோஸாக இருக்குது, பட் ஹை பிரேக் அவுட் ஆகலை. ஸோ நமக்கு என்ட்ரியே கிடையாதுங்க. ஸோ கைஸ் இப்படி தான் நீங்கள் வந்து இந்த லைக் என்ட்ரிஸை பார்க்கணும், அண்ட் இப்படி தான் நீங்கள் வந்து ட்ரேடை எடுக்கணும். கொஞ்சம் லைக் வேற ஒரு இண்டிகேட்டர் நீங்கள் காம்பினேஷனாக வச்சு ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நிறையா வந்து அக்யூரேட்டாக உங்களுடைய அக்யூரஸி இன்னும் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இந்த ஒரு இண்டிகேட்டர் மட்டுமே வச்சு நம்ம ட்ரேட் எடுக்கிறது அட்வைசபிள் கிடையாது. ஸோ தட் வேற ஒரு காம்பினேஷன் ஆஃப் இண்டிகேட்டர் வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் எடுங்க. யுவர் அக்யூரசி வில் கெட் மச் மோர் இம்ப்ரூவ். ஸோ கைஸ் எந்த இண்டிகேட்டர்ஸோட காம்பினேஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆகும், எப்படி வந்து நீங்கள் ப்ராஃபிட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து நாங்கள் வந்து ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ண போகிறோம். வெபினாரோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதை கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இட்ஸ் எ ஃப்ரீ வெபினார். ஸ்டாக் செலெக்ஷன் அண்ட் இன்ட்ராடேயில் வந்து டெய்லியும் நீங்கள் எப்படி 1000 to 2000 ப்ராஃபிட் பண்ணலாம், இதெல்லாம் வந்து நாங்கள் வெபினாரில் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ தட் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக வெபினாரில் ஜாயின் பண்ணுங்கள் அண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். இட்ஸ் எ ஃப்ரீ வெபினார். அண்ட் உங்களுக்கு ஏதாவது குரீஸ் இருந்தாலோ இல்லை வந்து உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டாலோ நீங்கள் டைரெக்டாக எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா கொடுத்துருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம், ஒரு வாட்ஸ்அப்பும் பண்ணலாம், 9790184888 நம்பருக்கு. ஸோ கைஸ் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த கண்டென்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். கைஸ் தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் அட்டென்ஷன்.